ஹாய் ஹலோ வணக்கம் வியூவர்ஸ். தமிழ்நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கேட்டு கோரிக்கை வைத்த கார்த்திக் சுப்ராஜ் பீட்சா ஜிகர்தாண்டா இறைவி போன்ற வித்தியாசமான படங்களை கொடுத்து தனக்கு என்ற ரசிகர்களை வைத்திருக்கும் இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ். இவர் இயக்கத்தில் இன்று தமிழ்நாட்டை தவிர மற்ற இடங்களில் வெளியாகியுள்ள மேற்கூறி படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைத்து வருகிறது. இந்நிலையில் இன்று கார்த்திக் சுப்ராஜ் ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளார். அதில், முதலில் என்னை மன்னித்து விடுங்கள், மேற்கூறி படத்தை இன்று வெளியிடும் கட்டாயத்தில் இருந்தோம், ஆகையால் என் மண்ணை தவிர மற்ற இடங்களில் மேற்கூறி ரிலீஸ் ஆகியுள்ளது. என் மண்ணில் என் படத்தை வெளியிட தகுந்த சூழ்நிலை அமையாதது மிகுந்த வருத்தத்தை அளித்து வருகிறது. கூடிய விரைவில் எல்லாம் சுமூகமாக முடிந்து உங்கள் பார்வைக்கு வந்துவிடும். அதுவரை பொறுங்கள், தயவு செய்து யாரும் இணையதளத்தில் பார்க்காதீர்கள் என கேட்டுக்கொள்கிறோம் என்று கூறியுள்ளார். எல்லா புகழும் இறைவனுக்கு நன்றி தெரிவித்து ஏஆர் ரஹ்மான். இசை புயல் ஏஆர் ரஹ்மானுக்கு இந்த ஆண்டு 2 தேசிய விருதுகள் கிடைத்திருக்கின்றன. காற்று வெளியீடு இசைக்காகவும் மாம் படத்தின் பின்னணி இசைக்காகவும் விருது பெறுகிறார் ரஹ்மான். இரட்டை தேசிய விருது பெறும் இரட்டை ஆஸ்கர் நாயகனுக்கு பல்வேறு தரப்பில் இருந்தும் வாழ்த்துக்கள் குவிந்து வருகின்றன. அனைவருக்கும் நன்றி தெரிவித்து வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் ஏஆர் ரஹ்மான். அந்த வீடியோவில் அவர் பேசியிருப்பதாவது, காற்று வெளியீடு படத்துக்கு இந்த தேசிய விருது கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். காற்று வெளியீடு படம் அவர் ரொம்ப ஸ்பெஷல் பர்சன். அவர் ஒரு ஐடியா கடன்னு சொல்லலாம். அவர் கிட்ட எந்த ஐடியா கொடுத்தாலும் அதை நல்லா பயன்படுத்திக்குவார். என் அருமை அண்ணன் மென்டார் மணிரத்னம் அவர்களுக்கு என்னோட நன்றி. அப்புறம் காற்று வெளியீடு மொத்த டீமுக்கும் நன்றி. கார்த்தி பாடலாசிரியர் கார்த்தி வைரமுத்து பாடகர்கள் என் டீம் எல்லோருக்கும் நன்றி. எல்லா புகழும் இறைவனுக்கு என கூறியுள்ளார். மேலும் மாம் படத்துக்காக ஸ்ரீதேவி சென்னைக்கு வந்து இசையமைக்கு கேட்டாங்க. இந்த படம் ரொம்ப ஸ்பெஷல், நாட்டுக்கு இந்த நேரத்தில் இந்த படம் அவசியம்னு தோணுச்சு, அதனால் படம் பண்ணோம். இந்த படத்துக்கு நேஷனல் அவார்டு கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். ஸ்ரீதேவியை ரொம்ப மிஸ் பண்றோம். எல்லா புகழும் இறைவனுக்கே என தெரிவித்துள்ளார். பாகுபலி பட தேசிய விருது அறிவிப்பில் நடந்த குழப்பம். 65வது தேசிய விருது வெற்றியாளர்களின் பட்டியலை நேற்று வெளியிட்டிருந்தனர். இதில் தமிழில் ஏஆர் ரஹ்மானுக்கு மட்டுமே விருது கிடைத்துள்ளது. இதனால் ரசிகர்கள் படு கோபத்தில் உள்ளனர். இந்த நேரத்தில் பாகுபலி படத்துக்கு கொடுத்த விருதில் குளறுபடி நடந்துள்ளது. பாகுபலி 2 திரைப்படத்திற்கு சிறந்த விஷுவல் எஃபெக்ட்ஸ், ஸ்டென் மற்றும் முழுநீள பொழுதுபோக்கு திரைப்படம் என 3 விருதுகள் அறிவிக்கப்பட்டன. விருதுகளை அறிவித்த சேகர் கபூர் பாகுபலி ஸ்டென் இயக்குனர் அப்பாஸ் அலி முகுல் என அறிவித்தார். உடனே பாகுபலி பட தயாரிப்பாளர் ஷோபு, அப்படி ஒருவர் பாகுபலி 1 மற்றும் 2 ஸ்டென் இயக்குனராக பணிபுரியவில்லை என கூறியிருக்கிறார். இப்படத்துக்கு கிங் சாலமன் என்பவர் ஸ்டென் இயக்கம் செய்தது குறிப்பிடத்தக்கது. விருதில் பிரச்சனை ஏற்பட்டிருப்பதால் பாகுபலி பட குழுவினர் குழப்பத்தில் உள்ளனர். ஐபிஎல் போட்டியை எதிர்த்தவர்களுக்கு பதிலடி கொடுத்த பிரபலங்கள். ஐபிஎல் பலரையும் எதிர்பார்ப்பில் ஆழ்த்திய முக்கிய சீசன் என்று சொல்லலாம். 2 வருட தடைக்கு பின் களமிறங்கிய சென்னை அணி வெற்றி பெற்றது மிகுந்த முக்கியத்துவமானது. ஆனால் சென்னையில் நடைபெற இருந்த அனைத்து போட்டிகளும் காவிரி போராட்டம் காரணமாக வேறு இடத்திற்கு மாற்றம் செய்யப்பட்டது. இது எதிர்பாராத ஒன்றாக கிரிக்கெட் ரசிகர்களுக்கு அமைந்தது. காரணம், தற்போது நடைபெற்று வரும் காவிரி ஸ்டெர்லைட் போராட்டத்திலிருந்து விலகி பலரின் கவனமும் கிரிக்கெட் மீது திரும்பி போராட்டம் வலுவிழந்துவிடும் என்பதால் தான். இந்நிலையில் ஐபிஎல்லுக்கு எதிரான போராட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார் சில பிரபலங்கள். இதில் நடிகை வித்யுலேகா ராமன், பாடகர் ஸ்ரீனிவாஸ் என பலரும் கருத்து தெரிவித்துள்ளார்கள். அஜித்துடன் தோனி ரசிகர்கள் கொண்டாட்டம். தல அஜித் தமிழகமே தலையில் தூக்கி கொண்டாடும் நடிகர். இவர் அடுத்து விசுவாசம் படத்தில் நடிக்க உள்ளார். இப்படத்தை சிவா தான் இயக்க உள்ளார். இப்படத்தின் படப்பிடிப்பு மே மாதம் தான் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் கடைசியாக சென்னையில் நடந்த ஐபிஎல் மேட்சில் தோனி இறங்கும் போது தல போல வருமா என்ற அஜித் பாடல் ஒளிபரப்பாகியுள்ளது. அப்பாடலை கேட்ட ரசிகர்கள் அரங்குமே அதிரும் அளவிற்கு சத்தம் கொடுத்துள்ளனர். இதோ அந்த வீடியோ. ஸ்டேடியத்தை அதிர வைத்த தல பாடல். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.